பக்கத்துல இருக்கு பாரா, இந்த பக்கம் சன். Hey all, bird feeding routine. ஓகே, மார்னிங் வந்து நாங்கள் ரைஸ் வச்சு முடித்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நேற்று வச்சது எதுவுமே காணோம். இந்த கீழே கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. இப்படி நேற்று வச்சது எல்லாம் தான், ஜஸ்ட்டு வச்சதுக்கான லைட்டாக அடையாளம் தான் இருக்குது. எல்லாமே சாப்பிட்ருச்சு. இங்கே மேலே பாரு பேபி, ஹெலிகாப்டர் போகுது பாரு. ஹெலிகாப்டரா, சாப்பர் செல்லாம். அங்கே பார்த்தியா நிலா, தெரியுதா? நிலாவும் சன்னும் ஒரே டயத்தில் இருக்கு பாரு. இங்கே நிலா, இந்த பக்கம் சன்னு. இந்த வியூ நல்லா இருக்குல்ல. இந்த பக்கம் நிலா, இந்த பக்கம் சன்னு, இங்கே ஒரு சன்னு. ஹாய் சன். சண்டே மார்னிங் வந்துட்டு பேர்ட் ஃபீடிங் முடிஞ்சு. லீவுங்கிறனால இவ்வளோ என் கொண்டு வந்திருக்கா. ஐஸ்வரா நான் மட்டும் தான் வருவேன். இந்த பையன் வந்திருக்கான். ஹாய் சொல்லு பேபி, ஹாய் சொல்லு. இங்கே வந்து அந்த சைக்கிளை பிடிச்சிப்பான். அது யார் சைக்கிளும் தெரியாது, இங்கே கிடக்கும். அப்படியே மார்னிங் வந்தாச்சு. ஸோ இன்னும் நாங்கள் ஒரு ஹாஃப் அன் அவர் இங்கெல்லாம் வாக்கிங் கூட போவோம், அதுக்கப்புறம் தான் கீழே போவோம். இது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங்காக இருக்கும் மாடியில் வாக்கிங் போகிறதுக்கு. அப்படியே கொஞ்ச நாள் பழகிடுச்சு. கீழே வந்து பார்க்கில் வந்து லாக்டவுனில் போகாமல் அப்படியே மாடியிலே வாக்கிங் போய் பழகிடுச்சு. அப்படியே வாக்கிங் போயிட்டு பேசுவேன். ஒருத்தன் பார்க்க கொடுத்து நடுபடி வரும். என்னாச்சும் சைக்கிளு? வீட்டுக்கு போகல பேபி. வீட்டுக்கு போகல, நீ போய் உட்காருப்போ. ஸோ எங்களுக்கு இப்போ வாக்கிங் போய் முடிச்சாச்சு. இங்கே இங்கே அங்கே ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லைவா? அங்கே என்ன பார்க்குறீங்க?
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வர மாட்டாங்க பேபி, சாயந்தரம் தான் வருவாங்க. உட்காருங்க. அவனுக்கு நல்ல தூக்கம் இருக்குது, இருந்தால் நான் கிளம்புன என் கூட வந்துட்டான். யூஸ்வலாக அவன் மார்னிங் வரமாட்டான், ஈவினிங் மட்டும் தான் என் கூட வருவான். அஸ் யூஸ்வல் தண்ணி ஊற்றுறது வந்து அவனோட டிபார்ட்மெண்ட்டு. பேபிக்கு பேபி இன்றைக்கி நீ தான் தண்ணி ஊற்றுனியா? டெய்லி நீ தான் ஊற்றுவியா? ஆமாம். சரி தூக்கம் போகலையா? போகல. சரி சரி அஹாஹா என்ன கத்துது பாரு கிளி. கிளியா மைனாவா? இங்க உனக்கு எத்தனை பேர்ட் சத்தம் கேக்கும் பேபி? கத்திட்டு வந்து சாப்பிடுமா? வேற என்ன இருக்கும்? மைனா, புறா, குயில். குயில் நிறைய இருக்கும்ல. குயில் எப்படி கத்தும்? பேர்ட் ஃபீடிங் எல்லாம் முடிஞ்சு இன்னொரு நாளைக்கு டீட்டெயில்டாக வந்துட்டு வீடியோ போடலாம். இப்போ லைட்டாக வந்துட்டு நாங்கள் என்ன பண்ணுறோங்கிறது அவசர அவசரமாக வந்துட்டு எதுவும் பிளான் பண்ணாமல் டக்குன்னு ஒரு பிளாக் பண்ண நினச்சி வந்து பண்ணியாச்சு. இப்போ நம்ம கீழே போகலாம். ஓகே காய்ஸ், அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ. ஸோ உங்களுக்கு வந்துட்டு எங்களோட பேர்ட் ஃபீடிங் ரொட்டீன் வந்து காமிச்சிருக்கோம். ஸோ இது எங்களுக்கு எவ்வளோ ஹாப்பினஸ் கொடுக்குது, எங்கள் டே வந்து எவ்வளோ ப்ளசண்ட்டாக மாற்றுது அப்படிங்கிற உங்களுக்கு சின்னதாக காமிச்சிருக்கோம். ஸோ நீங்களும் அதை ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு பேர்ட் ஃபீடிங்க்கான எதனா கேள்வி இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் வந்து அதை ரிப்ளை பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ஹாப்பியாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் தண்ணியாவது வைங்க மாடியில், உங்கள் வீட்டை மாடி இருந்தாலும் இல்லை ஜானல்லாம் தண்ணி வைங்க. ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு வீடியோவில் வந்து பேர்ட்ஸ்லாம் வந்து சாப்பிட்ற மாதிரி என்னால் கிளிப் எடுக்க முடிஞ்சால் எடுத்து நான் போகிறேன். ஏன்னா அது ரொம்ப கஷ்டம், ரொம்ப டைம் கன்சியூம் ஆகும். நம்ம உட்காந்து வெயிட் பண்ணினா தான் அது வரும், நம்ம இருந்தோம்னா அது வராது. ஸோ நான் ட்ரை பண்ணுறேன், ட்ரை பண்ணிட்டு அது கிடச்சுன்னா அதையும் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுவேன். இதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எல்லா வீடியோவும் பார்க்கலாம். பாய் பாய் பாய்.